ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கு ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னையிட எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பக்கதாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஆஃபீஸில் தான் இருக்கோம். பாப்பா வந்துட்டு அப்பா கிட்ட விட்டுட்டு நானும் அம்மாவும் மட்டும்தான் போக போகிறோம். வெயில் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது. ஸோ பாப்பாவால் கண்டிப்பாக இங்கேருந்து நடக்க முடியாது, நம்ம நடந்து தான் வந்து போக போகிறோம். அதனால் அப்பா ஆஃபீஸில் விட்டுட்டு நம்ம நடந்து போகலாம். நடந்து போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தத்தநீரில் இருக்க சுடுகாட்டு காளியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதிகமாக வந்துட்டு நம்ம சேனலில் கோவில் விளாக் தான் நிறையா இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு போகிறது வந்துட்டு ஆசிஷர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் போகிற கோயிலுக்கு வந்துட்டு உங்களே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். சுடுகாட்டு காளியம்மன் கோயில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு காளியம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். வீடு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணனால அம்மா வீட்டுக்கு வர்றப்போ மட்டும்தான் என்னால் போக முடிஞ்சு. ஸோ வெள்ளிக்கிழமை போகிறது வந்துட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் போய் சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. உச்சி பூசைக்கு வந்து நம்ம போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம உங்களே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. உங்களுக்கு தெரியுதா? அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயில் வரப்போகுது. தக்காளி மக்களை இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். சுடுகாடும் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தான் இருக்கு. சுடுகாடுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கோயிலே இருக்கு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கோயிலை நெருங்கிட்டோம். பாருங்க இந்த டர்னிங் தான் கோயில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுடுகாடு தான். சுடுகாடுக்குள்ள நடு சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும். போகலாம். இந்த கேட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சுடுகாடு. கோயில் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து எரிப்பாங்க. அவ்வளோதான், நம்ம கோயிலை ரீச் ஆகிட்டோம். இப்போ உள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள். அம்மா தாய் டைம் பார்த்தீங்கன்னா 12:00 ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம உச்சி பூசைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பேக் சைடில் தான் இருக்கும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. கோயிலை சுற்றி வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்துட்டு மயானம் தான்.
நீங்கள் மதுரையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்திருக்க மாட்டீங்க. யாரெல்லாம் வந்துட்டு காளியம்மா கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் பிரதீக்ஷா, என்ன பண்ற? கோதுமையா? கைட்ட ரெண்டு அள்ளி போடு, அடியோட்ட எடுக்காத, தூசியா இருக்க போகுது. ஆல்ரெடி அது தூசியா தான் இருக்கு, இன்னி புடைக்கலையாமா? ஏன் நிறைய டிப்ஸ் தெரியுமோ உங்களுக்கு? ஏன் அப்படி அரைச்சா என்ன ஆகும்? நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி வந்துட்டு சிக்கன் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தான். சிக்கன் கிரேவி வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அவனோட ஸ்டைலில் அவன் எப்படி சிக்கன் கிரேவி பண்ணான்னு சொல்லிட்டு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பேச்சுலர் சமையல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி தான் வந்துட்டு அவன் பண்ண சிக்கன் கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 ஆறு பச்சை மிளகாய் கிட்டக்க எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட்டானதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தான். ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு ஓவராக இருந்துச்சு. பட் நல்ல கிரேவியை நம்ம குக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கிரேவி. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சமைக்கிறதுக்கும் பசங்க சமைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் அவங்க சமையல் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கி தம்பி வந்துட்டு சிக்கன் கிரேவி எங்களுக்காக வச்சு கொடுத்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா கார சரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக காரம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானுமே காரம் சாப்பிடுவேன், பட் வந்துட்டு இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உரப்பாக இருந்தது. இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசிகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு நல்லாவே மசிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1-2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் வந்துட்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டும் நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க.
ஆந்திரா சைட்லாம் பார்த்தீங்கன்னா காரம் வந்துட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க. பச்சை மிளகா பார்க்கவே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, என்ன இவ்வளோ காரம் போட்டுருக்கானே அப்படின்னு. பட் கிரேவி பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் தான் இருந்தது. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போது சிக்கன் 65 மசாலா வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 மசாலா பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொடி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கனை வதக்க வதக்க பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி விட்டு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வந்துட்டு அப்சர்வ் பண்ணிருச்சு. சிக்கனில் வந்துட்டு லைட்டாக தண்ணி வரவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சிக்கன்லேருந்து லைட் லைட்டாக தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ வெந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கிரேவி தல தரன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வத்தட்டும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இனி ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு லைட்டாக வந்துட்டு பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பக்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுன்னு. தம்பியோட கைப்பக்குவத்தில் சூப்பரான சிக்கன் கிரேவி வந்துட்டு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஸ்பீடாக குக்காக சமைச்சனால இதுக்கு பேர் வந்துட்டு ஒரு சூப்பரான பேர் நான் ரெடி பண்ணி சொன்னேன், தடாலடி சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் சுட சுட இட்லியை வச்சு இந்த சிக்கன் கிரேவியை தொட்டு தான் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பீட்சா? எதுல பீட்சா? கோதுமை மாவுல? நியூ ரெசிபியா? செய்யறது யாரு? செஃப் தாமு இங்க பாருங்க. ஜிலேபி கொண்டு நம்ம வந்து கொண்டை இங்கதான் போடுவாங்க. வந்து சின்ன கொண்டை வந்து மேல டாப்பிங்ஸ் போட போறோம். என்னென்ன டாப்பிங்ஸ் சொல்லிட்டே போட்டா நல்லா இருக்கும். பிரதி உங்க கையை எடுத்துறாங்க. பிரதிமா I'm really beautiful. அத கொஞ்சம் போடு, கொஞ்சம் சுண்டுண்டு போடு. இப்போ இதை எப்படி எடுப்பீங்க? இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக பீட்சா மேலே கருவேப்பிலை.
வாட்டி வேற லெவல் பீஸாவா இருக்க போகுது. மக்களே, முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இதை எல்லாரும் போட மறந்துடாதீங்க. மேலாப்புல அப்படியே அதரசு தூவி விடணும். ஒரு பீட்சாவா பீட்சான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சைனீஸ் காரத்த கேட்டு பாருங்க, சொல்லவே மாட்டாங்க. என்னாச்சு பாப்பா? பார்த்தீங்கன்னா எப்போ சப்பாத்தி பண்ணாலும் ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாள். இன்றைக்கி பாப்பாவோட சேர்ந்து தங்கச்சியும் பீஸா பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா காமெடியாக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சித்தர், இப்போ தான் நம்ம வந்துட்டு நம்மளோட கைவித்தையை காட்ட போகிறோம். இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கப்பிலே நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி வராங்க நைட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் பன் சாப்பிடணும் போல இருந்துச்சு. இந்த கடை வந்துட்டு பட்டர் பன்னில் ரொம்ப ஃபேமஸான கடை. இங்கே பார்த்தீங்கன்னா பன்னில் பட்டர் இருக்கா இல்லை பட்டரில் பன் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பதம் போட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. 7:00 வந்துட்டு கடை ஓப்பன் ஆகும். ஸோ வந்துட்டு செம்ம கூட்டமாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாமேவும். இந்த பண்ணை அடிச்சுக்கிறதுக்கு இந்த சைடு எந்த கடையுமே கிடையாது. ஸோ பண்ணு வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சி வந்துட்டு வந்துட்டோம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். சுட சுட வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த கடையில் பட்டர் பன் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.